மகிழ்ச்சிகரமான இந்த மாலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இரவு கூடுகையிலே இணைந்து வந்திருக்கிற, இணைந்து செயலாற்றின அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். குருவானவர், உபதேசியார், சபை கமிட்டி, 3 ஜபக்குழுக்கள், சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் நடுவிலே நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு ஊழியத்திலே பயன்படுத்தின அன்புக்காக நன்றி சொல்கிறேன். 40 வருடமாக எத்தனையோ கன்வென்ஷனை பேசியிருக்கிறேன். சனிக்கிழமை எனக்கு ஓய்வு கொடுத்த ஒரே சபை பெருமாள்புரம் சபைதான். அந்த ஓய்வுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வருகிற நாட்களிலே சனிக்கிழமைகளில் பிரசங்கிமாருக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்காதிருங்கள். ஏனென்று சொன்னால், ஏதாவது ஒரு முக்கிலையாவது ஒரு கூட்டம் நடத்தி அந்த தொடர் ஊழியமாக நடத்தினால் நலமாயிருக்கும் என்று பெரியவர்களுக்கு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறீர்கள், தொலைதூரத்திலிருந்து வருகிறார்கள், அவர்களை சும்மா வைக்கவே கூடாது. எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி குருவானவர் ஐயாவையும் சபை பெரியவர்களையும் மிகுந்த அன்போடு, மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த அருமையான கூடுகையிலே பாடின அன்பு தம்பிமாருக்காக நன்றி. பிரசங்கம் முடிக்கிறவரையும் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக பாடினீங்க. இந்த காலத்தில் வாலிபர்கள் எழும்பி இந்த ஒர்ஷிப் என்ற போர்வையில் சில நேரம் ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாடினீங்க, பழைய பாட்டெல்லாம் பாடினீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தம்பிமாரை நன்றாக ஊக்கப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு முன்பு தலை வணங்குகிறோம், ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, நீ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தகப்பனே, உம்முடைய பாதத்திலே தாகத்தோடு தாழ்மையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பனுக்காக, ஒவ்வொரு தாய்க்காக, சகோதர சகோதரிகளுக்காக, தம்பி தங்கச்சிமாருக்காக உமக்கு கொடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். நீ ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். உமக்கு முன்பு நடுங்குகிறோம் ஐயா, உமக்கு முன்பு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நான் சொல்லுகிற இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. சோர்ந்து போன 2 சீசர்களோடு நடந்து போனீர், உம்மை அப்புறம் போகிறவர் போல காட்டினீர். அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே பொழுது போயிற்று, எங்களோடு தங்கியிரும் என்று. அவர்களோடு தங்கி அப்பத்தை பிட்ட வேளையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. உம்மை காணும்படி, உம்முடைய ரகசியங்களை காணும்படி, உம்முடைய வல்லமைகளை காணும்படி, உம்முடைய அற்புதங்களை காணும்படி, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை இந்த ராத்திரி வேளையிலே நீ திறந்தருள்வீராக. முறுமுறுப்பினாவி, எரிச்சலினாவி, பெருமையினாவி, குறை கண்டுபிடிக்கிற ஆவி, தூக்கத்தின் ஆவி, நிர்விசாரத்தின் ஆவிகளை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்த புறப்படுத்துகிறேன் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஒரு நல்ல நிலமாக ஆண்டவர் மாற்றி விளையச் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளின் செய்திக்காக யோவான் 11:28 வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். யாரார் லைட் வெளிச்சு பக்கத்தில் இருக்கவங்க, யோவான் 11:28. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். யோவான் 11:11 ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பத்தின் வரலாற்றை யோவான் எழுதுகிறார். ஆண்டவர் கல்வாரிக்கு போவதற்கு முன்பு அடிக்கடி தங்கியிருந்த ஒரு குடும்பம் பெத்தானியா, மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 அங்கத்தினர் கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஆண்டவரை நேசித்தது, ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசித்தார். இயேசு கிறிஸ்துவை உபசரிப்பதிலே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்பதிலே அவர்கள் மிகுந்த தாகமுடையவர்களாக இருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பெத்தானியா அருகே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் இன்னொரு பகுதியிலே ஊழியத்துக்கு போனார். இது யூதேயா பகுதி, அதை விட்டு கலிலேயா பகுதிக்கு அவர் ஊழிய
ஆலயத்துக்கு போகும்போது இந்த பெத்தானியாவிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வியாதி மரண ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நீங்கள் பக்திமான்களாயிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்றால் பிசாசு சொல்லுவான், உனக்கு அவமானம் வரும், உனக்கு வெட்கம் வரும், உன் கதை முடிந்தது என்று சொல்லுவான். நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனையிலே ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லுங்க. உங்க பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு என் பிரச்சனையில ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் லாசரு மரித்து போனான். இந்த லாசரு மரித்து போன பின்பு நான்கு நாள் பொறுத்து ஆண்டவர் வருகிறார். அவர் வருவதற்கு முன்பு யோவான் 11:7 சீசர்களை பார்க்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பெத்தானியாவுக்கு வந்தவர் ஊருக்கு வெளியே நின்று கொண்டு மார்த்தாள் வருவதை பார்த்தார். மார்த்தாளை பார்த்து கேட்டார், மரியாள் எங்கே என்று கேட்டார். உடனே அவள் ஓடுகிறாள். ஓடி போய் வீட்டிலே அழுது கொண்டிருந்த மரியாளை பார்த்து அவள் சொன்னாள், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். மரியாள் எழுந்தார், ஓடினாள். எல்லாரும் நினைத்தார்கள் இவள் கல்லறையிலே போய் அழுகிறாள் என்று. ஏன் என்று சொன்னால் இவள் வீட்டிலும் கல்லறையிலும் அந்த நான்கு நாட்கள் மாறி மாறி அழுதிருக்கிறாள். இப்பொழுது அவள் எழும்பி ஓடுகிறாள். அவள் தீர்மானித்து விட்டால், நான் அழ வேண்டிய இடம் வீடு அல்ல, நான் அழ வேண்டிய இடம் கல்லறை அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே தான் என் அழுகையை கொட்ட வேண்டும் என்று அவள் ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்தாள். வந்தவளுடைய கண்ணீரை பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவள் அடக்கம் பண்ணி இருந்த அந்த குகை அருகே கொண்டு வந்து நிறுத்தின பொழுது இரட்சகர் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். எடுத்து போட்ட பொழுது உள்ளே பார்த்து ஒரு மூன்றாவது அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? செத்து கிடந்த நான்கு நாட்களாய் அந்த கல்லறைக்குள் இருந்த லாசருவை பிரேதத்தை பார்த்து, லாசருவே வெளியே வா என்றார். அவர் இந்த சம்பவத்திலே மூன்று அழைப்புகள் கொடுப்பதை பார்க்கிறோம். முதல் அழைப்பு என்ன? சீசர்களை பார்த்து, வாருங்கள் நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம். இது முதல் அழைப்பு. இரண்டாவது அழைப்பு என்ன? மரியாள், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அது இரண்டாவது அழைப்பு. மூன்றாவது அழைப்பு என்ன? லாசருவே வெளியே வா. இந்த மூன்றாம் நாளிலே இந்த மூன்று அழைப்புகளின் பின்னணியத்தை உங்கள் நடுவிலே நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்கனவே இந்த பெத்தானியா பகுதியிலே தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் மறுபடியும் பெத்தானியா அல்லது யூதேயாவுக்கு போவோம் என்றவுடனே எல்லாரும் பயந்தார்கள், சீசர்கள் பயந்தார்கள். ஒரு சீசன் சொல்லுகிறார், ஆண்டவரே இப்பதானே உங்களை கல்லறிய தேடினாங்க, அங்க போகலாமா? ஆண்டவர் சொன்னார், பகல் காலத்திலே நான் கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ஒரு ராக்காலம் வருகிறது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் கிளம்பினார். நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மெட்ராஸ்ல செத்து போனாரே தூமா, அவர் என்ன சொல்றார்னா, எல்லா சீசர்களையும் பார்த்து வாங்க வாங்க நம்மளும் போவோம், போயிட்டு அவரோட சேர்ந்து கல்லறிப்பட்டு சேர்த்து போவோம். அவர் முடிவு பண்ணிட்டார். என்னன்னா, பெத்தானியாவுக்கு போவோம், கல்லறிகிற ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கல்லறிகிறவங்க நம்மளையும் சேர்த்து கல்லறிய போறாங்க. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனா ஆமீன் சொல்லுங்க. ஒரு வார்த்தை வரல. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போனா ஆமீன் சொல்லுங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, தோமா பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்கணும், என்ன கேட்கணும், எங்க மெட்ராஸ்ல வந்து செத்த ஆளாச்சே, எதுக்கியா பெத்தானியாவுக்கு போய் சாக போறோம்னு சொன்னீங்க? ஏன் இயேசு கிறிஸ்துவ கல்லறிய தேடினாங்க? இயேசு கிறிஸ்து யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பேச மாட்டார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிற ஒரு மகா பெரிய மாமனிதர் இயேசு ரட்சகர். அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது போலித்தனங்களை கண்டித்தார், அண்ணாவை கண்டித்தார்,
காய்பாவை கண்டித்தார், சடங்காச்சாரங்களை முக்கியப்படுத்தி தெய்வீகத்தை மறுதளித்த அந்த யூத தலைவர்களை அவர் கண்டித்தார். கண்டிச்சு பேசினா தான் எல்லாருக்கும் கோவம் வந்துருமே. எப்ப பார்த்தாலும் நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருதுன்னு சொன்ன ஜோரா இருக்கு. ஏன் கெட்ட காலம் வந்துச்சுட்டு யாராவது சொல்லிட்டா நமக்கு கோவம் வந்துடுது. ஆண்டவர் அவர்களை கண்டித்தார், அவர்களுடைய தவறுகளை கண்டித்தார், அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. நம்ம செய்கிற தப்ப இவர் சொல்கிறாரு, நேற்று வந்த ஆள் நம்ம எத்தனை வருஷமாக அந்த ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னா கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு கோவம் என்ன தெரியுமா, இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். பிதா நெருங்க முடியாதவர், இவரோ அவருடைய குமாரன் என்று சொல்லுகிறார். தெய்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை கல்லறிய தேடினார்கள். தத்துவ ஞானிகள் சொல்லுவார்கள், ஒருவர் தெய்வமாக இருக்க வேண்டுமானால் அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். இரட்சகருடைய பிறப்பு ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒவ்வொரு வேதாகம புஸ்தகத்திலும் முன்னறிவி ஒரு பிறப்பாய் இருந்தது. ஸ்திரீயின் வித்தாய் வருவார், சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் என்று சிலுவையில் நடக்கிறதை ஏதேன் தோட்டத்திலேயே பிதாவானவர் சொல்லிவிட்டார். வேதாகமம் முழுவதும் அவரை பற்றிய முன்னறிவிப்புகள் இருந்தது. தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒருவர் தெய்வமா இருக்க வேண்டுமானால் அவர் இந்த உலகத்திலே அதிசயமான முறையிலே பிறந்திருக்க வேண்டும். நம்முடைய இரட்சகருடைய பிறப்பு அதிசய பிறப்பு. அவர் பிறக்கும் பொழுது விண்ணிலே அதிசயம் நடந்தது, ஒரு நட்சத்திரம் வழிகாட்டினதாம். மண்ணிலே அதிசயம் நடந்தது, ஐயா தேவ குமாரன் குழந்தையாக வந்து பிறந்தார். பெண்ணிலே ஒரு அதிசயம் நடந்தது, கன்னிகை திருமணமாகாத கன்னிகை கர்ப்பவதியானார். அவர் முன்னறிவிப்பினாலே நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வம், பிறப்பினாலே நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வம். தத்துவஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒரு தெய்வம் ஒருவர் தெய்வமாய் இருக்க வேண்டுமானால் அவர் எந்த மனிதனையும் விட மேலான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டும். ஐயா இந்த லெந்து காலங்களிலே மத்தேயு மாற்கு லூக்கா யோவான் இந்த நாலு சுவிசேஷத்தையும் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. நம்முடைய இரட்சகரை போல யாரும் ஒருவரும் ஒரு காலம் பேசினதில்லை. ஐயா உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் வந்திருக்கிறார்கள், ஞானிகள் வாழுகிறார்கள், ஒருவராவது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்றது கிடையாது. தம்மிமார் பாடினாங்க, வழி என்றால் எது, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஐயா ஒருவர் தெய்வமாய் இருக்க வேண்டுமானால் மோசமான மனிதர்களை எல்லாம் மாற்றி இருக்கணும். சிலுவை வர அவர் அநேக பாவிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒருவர் தெய்வமாய் இருக்க வேண்டுமானால் இயற்கையின் மேல் அதிகாரம் செலுத்தியிருக்க வேண்டும். அவர் கடலை பார்த்து அமைதலாயிரு என்கிறார், மரத்தை பார்த்து சபிக்கிறார். அவர் இயற்கையின் மேல் ஆளுகை செய்தார், அவர் தன்னுடைய மரணத்தை முன்னறிவித்திருக்க வேண்டும். யூதன் ஒருவனை கொள்வது என்றால் கல்லறிந்து கொள்வார்கள். யூத குலத்தில் வந்த இயேசு சீசர்களை பார்த்து மூன்று தடவை சொன்னார், என்னை யூதர்கள் புரஜாதிகள் கையிலே கொடுப்பார்கள், அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள். சகல விதத்திலும் இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகம் நிரூபிக்கப்பட்ட ஒரு தெய்வீகம். ஆனால் கண்மூடி போன யூத தலைவர்களுக்கு, வேத பாரகர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, அந்த ஏரோதியருக்கு தெரியவில்லை இயேசு தெய்வம் என்று கல்லறிய சூழ்ந்து கொண்டார்கள். இயேசுக்கு தெரியும் எப்படி சாகணும், எப்ப சாகணும்னு தெரியும். இது என்னுடைய மரண நேரம் அல்ல. அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டார், கடந்து தான் கலிலேயில் இருக்கார். அப்பத்தான் செய்தி வருகிறது, லாசரு செத்து போனார். சீசர்களை பார்க்கிறார், பார்த்து சொன்னார். யோவான் 11:7 சொல்லுகிறார், மறுபடியும் நம்மளை கல்லறிய தேடினாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போவோங்கிறார். எல்லா சீசர்களும் பயப்படுகிறார்கள். அவர் முதல் அழைப்பு யாருக்கு தெரியுமா, பயந்த சீசர்களுக்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்களும் பய உணர்ச்சியோடு இருக்கிறீர்களா, உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஐயா பயந்த இடத்திலேயே பலத்த அற்புதம் காட்டுகிறார். பார்வோன் யூத ஜனங்களை அழித்துவிட பிசாசு அவனை ஏவுகிறார். இந்த பார்வோன் ஆண் குழந்தை பிறந்தால் கொன்று விடுங்கள் என்று மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டான். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்கள், அவர்கள் அதை செய்ய மறுத்தார்கள். உடனே ஆண் பிள்ளைகள் பிறந்தால்
நதியிலே போடி என்று ஒரு சட்டத்தை அவன் பகிரங்கமாய் போடுகிறான். ஒரு குடும்பம், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் மக, ஏற்கனவே இந்த சட்டம் போடுறதுக்கு முன்னால் பிறந்த பிள்ளைங்க, அப்படிப்பட்ட நிலையில் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கு, அழகான குழந்தை. இதை கொண்டு போய் நதியில் போடுறதுக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு மனசு இல்லை. வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சு வளர்த்தான். நான் நினைக்கிறேன், ஆரோனும் மிரியாமும் மோசே பிறந்த நாள்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு வீட்டை விட்டு வெளியவே போயிருக்க மாட்டாங்க, விளையாட போயிருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் அவங்களை பிற்காலத்தில் உயர்த்துகிறார். ஆண்டவருக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் பலன் உண்டு. ஆமீன் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யார் கிளீன் பண்ணா பார்த்துக்கிட்டே இருந்தார், யார் பாட்டு பாடினா பார்த்துக்கிட்டே இருந்தார், யார் என்னென்ன செய்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்முடைய ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலன் கொடுக்கிற கர்த்தர் இம்மூணு மாதம் ஒழிச்சு வைக்கும்போது எப்பயாவது இந்த மோசே அழுதா குடும்பமே கூடி வந்துடும். அழுகை எப்படி கட்டுப்படுத்துறது? மிரியம் வாயில் கை வைப்பா, மோசே வாயில் கை வச்சு அழாத அழாதன்னு பொத்தி 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 பொத்தியே அவருக்கு திக்குவாயாகி போயிட்டு போல இருக்கு. நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவர் திக்குவாயின்னு பின்னால் சொல்கிறார், 4 பேர் சேர்ந்து பொத்துனா என்னையும் ஆகும், திக்குவாய் தான் ஆகும். அப்படி அந்த குழந்தைய 3 மாதத்துக்கு மேல் ஒழித்து வைக்க கூடாமல் அந்த தாய் ஒரு ஆலோசனை பண்ணுகிறார். நாணற் புட்களினாலே ஒரு கூடை பின்னி, கூடைக்குள்ளே தண்ணீர் நுழையாதபடி தடையும் பண்ணி, அந்த குழந்தையை கொண்டு போய் நதியிலே போடாமல் நதியோரம் வைத்து விட்டு தயங்கி தயங்கி வீட்டுக்கு திரும்பிட்டா, தாய் திரும்பினாலும் தமக்கை திரும்பவில்லை. பார்த்துக்கிட்டே இருக்கா, தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. 3 மாதம் இந்த தம்பி பாப்பா நம்ம வீட்டில் இருந்துச்சே, இப்போ யார் எடுக்க போகிறா, யார் என்ன செய்ய போகிறா பார்த்துக்கிட்டே இருக்கா. திடீரென்று எகிப்து நாட்டு அரசனுடைய மகள் அவளுடைய ரதம் வருது, ஆடி போயிட்டான். எந்த குடும்பத்துக்கு பயந்து நதியோரம் வைத்து இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் இளவரசி வருகிறார். எகிப்திய ராஜாக்கள் சூரியனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நம்பிக்கை உண்டு. ஆதலினாலே எப்பொழுதாவது பார்வோனும் பார்வோனுடைய குடும்பத்தாரும் நைல் நதியிலே வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரியனை வணங்குவது அவர்களுடைய வழக்கம். அந்த இளவரசி அங்கே வாரா. மரியம் என்ன ஜெபம் பண்ணியிருப்பா, யெகோவா ஆண்டவரே என் தம்பி பாப்பாவை இவ பார்த்துடக்கூடாது, அவர் ரதம் அங்கே நிற்கிது, இவ அதை பார்த்துட்டா. இப்போ நினச்சிருப்பா, ஆண்டவரே அதை தொட்டுறக்கூடாது, என் குழந்தைய எங்கள் தம்பியை தூக்கிடக்கூடாது, பார்த்துட்டா எப்ரேய குழந்தைன்னு தூக்கி போட்டுருவாளே, நடக்கக்கூடாது. இது நடக்கக்கூடாதுன்னு இந்த ஜெபம் பண்ணாலோ அதுதான் நடக்குது. அந்த கூடையை திறந்தா பாருங்க, அதுவரையும் சும்மா இருந்த மாஸ்டர் மோசஸ் அந்த நேரம் பார்த்து அழுறா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அழுற குழந்தையும் சிரிக்கிற குழந்தையும் எல்லாரையும் கவர்ந்துடும். இந்த குழந்தால இந்த இளவரசி அதை அன்பா பார்க்க மிரியம் கணிச்சிட்டா. ஒரு பொண்ணு மனசு, ஒரு பொண்ணுக்கு கரெக்டா தெரியும் பாத்தீங்களா, இவ என் தம்பி பாப்பாவ அன்போடு பார்க்கறா. ஓடி வந்து கேட்டா, அம்மா அம்மா இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு ஒரு எபிரிய வேலைக்காரிய கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டா. இந்த இளவரசிக்கு தெரியல வந்திருக்கிறது யாரு, இந்த குழந்தை யாரு, இவ கூட்டிட்டு வரப்புற வேலைக்காரி யாரு, ஒன்னும் புரியாம அவ கூட்டுவாமா அப்படின்னா. நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, சாலமோன் தான் பெரிய ஞானின்னு. சாலமோன் எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். யார் பிள்ளைய வளர்க்க யார் சம்பளம் கொடுக்கிறா? பயந்த இடத்திலே பெலத்த அற்புதம் காட்டுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பத்தி பயப்படுறீங்களா? தசம் மாறுதே வாழ்க்கை, போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டானே, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை பிடிங்க, பிரசங்கியாரா மாறிடுவார். ஆமீன் சொல்லுங்க. பிரசங்கியாரம் ஆகக்கூடாதான், இது என்ன செய்ய? இந்த தமிழ்மார் பாடும்போது இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஒழுங்கான நல்ல ஊழியக்காரர்கள் நம்ம தேசத்திலிருந்து எழும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். கணவர் குடிக்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. குடிக்கிற அவர் கையில் பைபிளை வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறவரை நீங்கள் யோசிக்கணும். பயந்த இடத்திலே பெலத்த அற்புதம் காட்டுகிற ஆண்டவர்
நம்முடைய ஆண்டவர் ஐயா சொன்னாங்க கைவிட்டாச்சு, குழந்தை வேணாம், ஆனா அந்த குழந்தை வந்து பிஷப் எலெக்ஷன்ல நிற்கும்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? நான் அதான் யோசித்தேன், கைவிடப்பட்ட குழந்தை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எதையெல்லாம் பயங்காட்டுதோ அதெல்லாம் பெரிய பராக்கிரமம் செய்ய போகுது. ஆமீன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பத்தி பயப்படாதீங்க, வியாதியை குறித்து பயப்படாதீங்க, சத்துருக்களை பத்தி பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒருத்தன் ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு ஊரையே பயங்காட்டும். அப்போஸ்தலர் 9 ஆலய தலைவர்களிடம் போய் ஆண்டவருடைய பிள்ளைகளை பிடித்து துன்பப்படுத்துவதற்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை பிடித்து அடித்து துன்பப்படுத்துவதற்கு இந்த பவுல் சவுல் கடிதம் வாங்கி கொண்டு வருகிறான். தமஸ்கு கலங்குகிறது, வர்றானாமே, பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வர்றானாமே, பிடிப்பான், அடிப்பான், ஜெயிலுக்குள்ள போடுவான். அவர்கள் கலங்கி போனார்கள் ஐயா. ஒரு லெட்டரை வச்சு ஊரே பயங்காட்டின சவுல் தமஸ்கூல இருந்து திரும்பி போ வரும்போது பைபிளில் இருக்க 13 நிருபங்களை எழுதி ஆசீர்வாதத்தின் மகனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஐயா ஒரு லெட்டரை என்ன எழுதினுச்சு பயங்காட்டினாரோ தெரியல, ஆனால் பைபிள் அவர் எழுதின நிருபங்களை எல்லாம் பார்க்க பார்க்க எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மா சொன்னாங்க என் மகன் 5 மிஷினரியை தாங்குறான் ஐயா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் என் மகன் கடத்தப்பட்டான், ஒரு ஒழுக்க கேடான ஒரு பெண் அவனை கடத்தி கொண்டு போய்விட்டான். நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், 1 எங்கே இருக்கானே தெரியாது. திரும்ப வந்தான் ஐயா, அவன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டான் நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன், வெளிநாட்டுக்கு அனுப்புனேன். 1 கல்யாணம் ஆகிட்டு அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டான். 5 மிஷினரி தாங்குகிற அளவுக்கு ஆண்டவனை மாற்றினான். உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க, நமக்கு இருக்கிற ஆண்டவர் நம்பிக்கையின் ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்க. பெலத்தை பயந்த இடத்திலே பெலத்தை அற்புதம் காட்டுகிறவர். எங்கேயாவது பிசாசு பயங்காட்ட ஆரம்பிச்சிட்டான்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அதான் பயங்காட்டுவான், அதான் பயங்காட்டுவான். நம்ம கிராமங்கள் எல்லாம் இந்த நிலக்கடலை போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரிக்கு போனால் அண்டி பருப்பா என்னமோ சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கிறீங்க, நிலக்கடலை தெரியும் இல்லையா? விதைக்கும் போதும் அதை அறுவடைக்கு காத்திருக்கும் போதும் 2 பிரச்சனை வரும். காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும், நிலத்தை லேசாக தோண்டி தூக்கிட்டு போயிடும். அதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா கம்புகளை நாட்டுவாங்க, அதில் நூலை போடுவாங்க, அது வந்து உள்ளே இறங்கிடக்கூடாது, நூல்களை கட்டுவாங்க. கம்புகளை நாட்டி ஒரு காக்காவை அடித்து தொங்க போடுவாங்க, இல்லைன்னா கருப்பு துணி, ஒரு காக்காவை போட்டு சுற்றி கருப்பு துணிகளை தொங்க போடுவாங்க. போட்டுட்டு அதில் ஒருத்தர் நிற்பார், பட்டாசு போடுவார், ஒரு டப்பா வச்சு அடி அடின்னு அடிப்பார், கவனை வச்சு எறிவார். நான் ஒரு தோட்டத்துக்கு போனேன், அது நிலக்கடலை போட்டு இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், இந்த கருப்பு துணி போட்டிருக்கீங்க, ஒரு காக்கா வடித்து போட்டிருக்கீங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு காக்கா எல்லாம் ஓடிடும்ல, நீங்கள் எதுக்கு மெனக்கட்டு நின்று பட்டாசு போடுறீங்க? எதுக்கு இந்த டப்பா போட்டு டப்ப டப்பன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கவனை வச்சு எரியறீங்கன்னு கேட்டேன். அவர் சூப்பரான ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு ஏமா அந்த காக்காலாம் ஓடி போயிடும், விஷயம் தெரிஞ்ச காக்கா ஓட, அது இங்கேயே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திக்கிட்டு இருக்கோம், நீங்க ஓடிடாதீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்காங்க. ஆமீன் சொல்லுங்க. எந்த மகனை வச்சு பயங்காட்டுறானோ பிசாசு, எந்த சூழ்நிலையை வச்சு பயங்காட்டுறானோ அங்கே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழைக்கிறார், பயப்படுகிறவர்களை அழைக்கிறார். அந்த பெத்தானியாவில் போய் சாவு வரலையா, செத்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பினதை கண்டார்கள். ஆண்டவர் பயந்த இடத்திலே பெலத்தாற்புதம் காட்டுகிற ஆண்டவர். 2 பாருங்க, ஆண்டவர் பெத்தானியாவுக்கு வந்தார், மரியாள் வரல, மார்த்தாள் தான் வந்தா. அவன் எங்கன்னு கேட்டன்னு ஓடி போய் சொல்றா, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். மரியாள் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் கல்லறையில் அழுதுகிட்டே இருந்தா. இயேசு அழைத்த உடனே ஓடி போய் அவர் பாதத்தில் அழுதா, ஆண்டவர் அவரை திரும்ப அழவே விடவில்லை. அழுகிறவர்களை அழைக்கிறார், ஆறுதல் கொடுக்க அழைக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் சிரிச்சிங்கன்னா
உங்களோட சேர்ந்து சிரிக்க 100 பேர் வருவாங்க. நீங்கள் அழுதீங்கன்னா ஒரு ஆள் உங்களை புரிஞ்சுக்கிட்டே என்ன செய்ய மாட்டாங்க, அழுவதற்கு வரமாட்டார்கள். அழுகிறவர்களை, துயரப்படுகிறவர்களை தனித்து தள்ளி விடுகிற உலகம். அநேக வயோதிபர்களை வீடுகளிலே பார்க்கிறேன். அவர்களுடைய பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடாம தாத்தான்னு கூப்பிடாம ஒதுக்கப்பட்டு அவர்கள் தனிமையில் இருப்பதை பார்க்கும்போது நான் நொறுங்கி போவது உண்டு. ஆறுதலற்ற உலகம், ஆறுதலற்ற உலகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஐயா, கல்வாரியை நோக்கி பாருங்க. மரியா, யோவான் சிலுவை அடியில் நிற்கிறாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தார். அந்த சிலுவை அன்றைக்கு ஆரம்பித்த ஆறுதல் இன்று வரையும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். பேதுரு ஒரு வார்த்தை எழுதுவார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். உங்கள் மகன் விசாரிக்கலை, உங்கள் மகன் விசாரிக்கலை, உங்கள் பேரப்பிள்ளைக்கு விசாரிக்கலை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எதையும் ஒருத்தர் சொல்றதுக்கு ஒரு உரிமை இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன், இரட்சகருடைய அற்புதங்களை அனுபவிக்கிறவன், எனவே நான் தைரியமாக பேசுகிறேன். இதே மாதிரி தான் பேதுருவும் ஆண்டவரை அனுபவித்து அனுபவித்து பார்த்தவர். அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். பேதுருவை விசாரித்தார். ஒரு நாள் இந்த பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? ராமுலுசும் பிரயாசப்பட்டார், மீன் கிடைக்கல, வெறுமையான படகை பார்க்கிறார், வெறுமையான இதயத்தோடு நின்றார். ஆண்டவர் வந்தார், முதல்ல படகை நிரப்பல, மனசை நிரப்பினார். ஏன் கூட்டத்துக்கு வாங்க, கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம் தெரியுமா? உங்கள் மனம் வேத வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். மனசை நிரப்பினார். மனசை நிரப்பிட்டு படகை தள்ளிட்டு போய் ஆழத்தில் வலையை போடுப்பா, வலைகளை போடு, மீன் கிடைக்கும் அப்படின்னா. பேதுரு சொல்கிறார், ஐ ஆண்டவரே, ராமுலுசும் பிரயாசப்பட்டோம், மீன் கிடைக்கிற நேரம் ராத்திரி நேரம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுறேன்னு வலையை போட்டார். வலை கிழிந்து போக தக்கதாக மீன் கிடைச்சிருச்சு. நீங்கள் யாராவது கொரோனா வந்து என் தொழிலை படுக்க போட்டுட்டு, சில எதிர்பாராத பிரச்சனை வந்து என் வருமானத்தை பாதிச்சுட்டு, பேதுரு சொல்லுவார், வெறுமையான படகோடு நின்றேன், வெறுமையான இதயத்தோடு நின்றேன், இயேசு கிறிஸ்து அந்த வெறுமையை விசாரித்தார். இந்த உலகத்தில் உங்களுடைய தொழில் தோல்விகள் மனுஷனால் நிவிருத்தி செய்யப்படாது, கர்த்தரால் நிவிருத்தி செய்யப்படும். உங்கள் தொழிலே வருமானத்திலே போராட்டத்தோடு இருக்கிறீர்களா? இரட்சகரிடம் சொல்லுங்கள், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். பேதுரு சொல்லுவார், தொழில் பற்றி கவலையா, இயேசு படகு நிரப்பினார். இயேசுவின் படகு, இந்த பேதுரு ஆண்டவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறார். வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பேதுருடைய மாமி ஜொரமா கிடக்குறாங்க. மாமியாருக்கு சோமலைன்னா அந்த வீடே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஏன், வயசானவங்க, அவங்க சோவீனமாக இருக்காங்க, வீட்டில் நிம்மதியாக யாருக்கும் இல்லை. ஏசு வந்தார், கையை தொட்டா அந்த அம்மா எழும்பி இவங்களெல்லாம் உபசரிக்க ஆரம்பிச்சிட்டு. கொரோனா வந்துச்சு, சிக்கன் குனியா வந்துச்சு, சுகமாகிட்டு 1 வருஷம் அந்த பெலவீனம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இயேசு தொட்டார் பாருங்க, உடனே எழும்பி வேலை செய்கிற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு பலன் கிடைச்சது. பேதுரு சொல்லுவார், உங்கள் வீட்டில் யாராவது சுகம் இல்லாமல் இருக்காங்களா? நீங்கள் சுகவீனமாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் சுகவீனத்தை பற்றிய கவலையை விசாரிக்கிறவர். இந்த ஆண்டவருக்கு பின்னால் ஊழியத்துக்கு வந்துட்டார் பேதுரு. திடீர்னு ஒருத்தன் கேட்குறான், உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு கேட்குறான். இது இயேசுகிட்ட கேட்கல, பேதுருக்கிட்ட தான் கேட்க. வீட்டுக்குள்ளே வந்தவொடனே பேதுருவை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், பேதுரு நீ போ, இவ்வளவு காலம் வலை போட்டாள், நீ தூண்டில் போடு. ஏன்னா வலை போட்டு மீன் கிடைக்க ஆரம்பித்தா பழைய தொழிலுக்கு போயிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் ஆண்டவர் ஞானமாக சொல்கிறார், தூண்டில் போடு, அதில் ஒரு மீன் கிடைக்கும். அந்த மீனை விற்று காசு பார்க்காதப்பா, மீன் வயிற்றுக்குள்ளேயே காசு இருக்கும். ஆமீன் சொல்லுங்கள். மீன் வயிற்றுக்குள்ளேயே காசு இருக்கும். வலை போடுற பேதுரு தூண்டில் போட்டார், ஒரு மீன் கிடைச்சிது, உருப்படியான மீனாக கிடைச்சிது. அவர் டேக்ஸ் கொடுக்க வேண்டிய பணத்தை இல்லை, அதை ஆண்டர் அழகாக சொன்னார், அதை எடுத்து எனக்கும் உனக்கும். ஆமீன் சொல்லுங்கள். எடுத்து எனக்கும் உனக்கும் வரி செலுத்துப்பா அப்படின்னா, நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு,
மார்ச் வந்துருச்சே, கையை பெசைறீங்களா? இந்த கவலையை இயேசு விசாரிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. வரி கொடுக்க வேண்டிய பண தேவையை ஆண்டவர் விசாரிக்கிறார். நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த பேதுரு ஒருத்தர் காதை வெட்டிட்டார், காதை வெட்டிட்டார். என் நண்பர் ஒருத்தர் சொன்னதை நான் சொன்னேன், அவர் மீன் வெட்டி பழக்கப்பட்டவர், அதனால் மீனில் அந்த காது மாதிரி நீண்டுகிட்டு இருக்க செய்தியில் வெட்டினவர் மனுஷனுக்கும் காதை வெட்டிட்டார்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, அவருக்கு முரட்டுத்தனம். இவர் மல்குஸ் காது போச்சு காது போச்சுன்னு கத்துன உடனே பேதுருவுக்கு பயமாகி போச்சு. ஆண்டவர் ஒட்டிட்டார். எல்லாம் மல்குஸ் காதை ஒட்டின கதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பேதுரு ஓடிட்டார். ஓடும்போது என்ன தெரியுமா நினச்சிருப்பார், நல்ல வேலை ஒட்டினார், இல்லைன்னா நம்மளையும் பிடிச்சி வம்பு பண்ணியிருப்பாங்களே. தெரியாமல் செய்த ஒரு தப்பை கூட விசாரிக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாரியா, அதை கூட என்ன அழகாக விசாரிக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் போட்டு 18 காவலாளிகள் நாளைக்கு கொன்றுவோன்னு மரண தண்டனை, தூக்கம் வருமா? அவர் தூங்குறார். ஏன் தூங்குறார்? என் தொழில் தோல்வி விசாரிச்சா, என் வீட்டில் வியாதி விசாரிச்சா, நான் வரி கொடுக்க வேண்டியிருந்துச்சி விசாரித்தா, நான் காது தெரியாமல் வெட்டினேன் விசாரிச்சா. அதே ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், அவர் விசாரிப்பார். இந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே பேதுருவை விசாரித்தீரே, என்னையும் நீர் விசாரியும் ஆண்டவரே. அவர் ஆறுதலின் தேவன், நான் பேசுற ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர், பேருக்கு மட்டும் ஆண்டவர் அவல்லையா, அவர் செயல்படுகிற ஒரு ஆண்டவர். யார் அவரை பயத்தோடு கனத்தோடு அணுகிறார்களோ ஆண்டவர் அந்த பிள்ளைகளை சும்மா விட மாட்டார். மார்த்தாள் மரியாள் விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது இயேசு வந்து நின்றார். ஆண்டவருடைய மகிமைக்காக நீங்கள் செயல்படும் போது ஆண்டவர் வந்து நிற்பார், ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். முதல் அழைப்பு பயந்தவர்களுக்கு, ரெண்டாவது அழைப்பு அழுகிறவளுக்கு, மூன்றாவது அழைப்பு எங்கே பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் லாசருவை எங்கே வச்சிங்கன்னு கேட்டார். அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குகையில் படிப்படியாக வச்சுருப்பாங்க, படிப்படியாக இருக்கும், ஸ்டெப்ஸாக இருக்கும். ஒருத்தர் செத்து போனால் தைல வர்க்கம் விட்டு பிரேத சிலையினால் சுற்றி ஒரு படியில் கொண்டு வச்சுருவாங்க. ஒரே கொகையில் பல பிரேயத்தை வைப்பாங்க. அதனால தான் ரட்சகரை பற்றி சொல்லியிருக்கு, ஒருவனையும் ஒரு காலும் வைத்திராத புதிய கல்லறையிலே வைக்கப்பட்டார் என்று. இப்படிப்பட்ட ஒரு பழைய கல்லறையிலே லாசர் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார். ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்ட பிரேதெல்லாம் எலும்பாங்க கடந்திருக்கும். அப்படிப்பட்ட கொகையை திறக்க சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்கிறார். நாற்று அடிச்சிருக்கோம், பயம் மறந்துருக்கோம், எல்லாரும் பின்னால் பின்னால் போகிறாங்க. ஆனால் இயேசு முன்னால் போயிட்டு ஒரு கையை நீட்டு ஒரு ஜபத்தை ஏறெடுத்துட்டு, லாசருவே வெளியே வா அப்படின்னா. நல்ல வேலை லாசருவே வெளியே வானார். அவர் மட்டும் லாசருன்னு சொல்லாமல் சும்மா வெளியவான்னு சொல்லியிருந்தா நான் வரேன்னு ஒவ்வொன்றும் எழும்பி ஓடி வந்திருக்கோம். நல்ல வேலை லாசருவே வெளியே வானார். நீங்கள் உங்கள் கல்லற தோட்டத்துக்கு போயிட்டு அங்கிள் வெளியே வாங்க, ஆண்டி வெளியே வாங்க அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு பாருங்கள், ஒரு எறும்பு கூட வராது. இயேசு ரட்சகருடைய வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. அந்த மரணம் அவருக்கு நடுங்கி லாசரு உயிரோடு எழும்பினார். மரித்து கிடக்கிறவர்களை அழைக்கிறார். ஒரு நாள் ஆகாயத்தில் வரும்போது என் மனவாட்டியே ஏறி வா அப்படிம்பாராம். அப்பொழுது நம்மெல்லாம் மறுரூபமாகும். ஆண்டவர் விளம்பரத்துக்கும் அற்புதம் செய்ய மாட்டார், வியாபாரத்துக்கும் அற்புதம் செய்ய மாட்டார். ஒரு தலையை தொட்டி ஜோம் பண்ணி தலைவலி வந்துட்டாலே மறுநாள் பளபளப்பாக பத்திரிக்கை வந்துடுது. சகோதரர் ஜெபிக்கும் போது எடுத்த படம், தலைவலியினாலே அவர்கள் தவித்த போது எடுத்த படம், சகோதரர் ஜெபித்த பின்பு தலைவலி நீங்கின அற்புதம், ஒரு தலைவலி சுகமானாலே நாலு பக்கத்துக்கு பளபளப்பாக வந்துடுது. இயேசு அற்புதம் செய்தால் விளம்பரத்துக்கும் செய்ய மாட்டார், வியாபாரத்துக்கும் செய்ய மாட்டார். ஊழியம் என்பது அது வியாபாரம் இல்லையா, அது பணம் சேர்க்கிற ஒரு காரியம் இல்லை. ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க, எல்லாம் தேடி வரும். நம்ம ஆத்மாவையே நினைக்கணும், யாரும் நினைக்க மாட்டேங்கிறார். எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்.
இயேசு எவ்வளவு அழகா செய்கிறார் பாருங்க. ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போதும் தன்னை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார் பாருங்க. ஒருத்தனுக்கு பார்வை கொடுப்பார், பார்வை கொடுத்துட்டு சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார், நான் உலகத்துக்கு ஓளியாக இருக்கிறேன். அப்பங்களை நிறைய பெருக பண்ணுவார், பழக பண்ணிட்டு சொல்லுவார், நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்பும் போது சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். ஐயா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்குமா? வீடு கட்ட முடியுமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகுமா? நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தர் நெல் விதைக்கிறான், நெல் விதைக்கிறவனை பார்த்து, ஐயா நெல் விதைக்கிறியே, உனக்கு என்னையா கிடைக்கும்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? ஊமி கிடைக்கும் அப்படியா சொல்லுவான், தவிடு கிடைக்கும் அப்படியா சொல்லுவான், வைக்கோல் கிடைக்கும் அப்படியா சொல்லுவான். வைக்கோல் கிடைக்கும் உண்மைதான், உமி கிடைக்கும் உண்மைதான், தவிடு கிடைக்கும் உண்மைதான், எல்லாத்துக்கும் மேல அரிசி கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஐயா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா முதல்ல நம்ம அனுபவிக்கிற ஒரு பெரிய சலாக்கியம், மரணத்தின் மீது வெற்றி. மரணத்தின் மீது வெற்றி. நீங்கள் மரித்தால் மரணம் உங்களை மேற்கொள்ளாது, அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் போய் சேருவோம். மரணத்தின் மீது ஒரு வெற்றி. கவனிங்க, ரொம்ப வெயில் அடிக்கிற நேரம் நடக்கிறீங்க, ரொம்ப டயர்டாகுது, சோர்ந்து போய் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தின் கீழே போய் நிற்கிறீங்க. எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும், ஜோராக இருக்கும். ஆலமரத்தின் நிழல் உங்கள் மேலே விழுந்தால் குளிர்ச்சியாக இருக்கே, ஆலமரமே மேலே விழுந்தால் எப்படி இருக்கும்? சட்னி ஆயிரும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தால் நிழல் விழுகிறது, ஏற்றுக்கொள்ளாமல் மறித்தால் மரணமே விழுகிறது, மரம் விழுறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மரணத்துக்கு பயப்பட மாட்டார்கள். ஒரு 25 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே பயந்து திகிச்ச ஒரு சம்பவம் நடந்தது. அமெரிக்கா ஒரு செயற்கைக்கோளை அனுப்பியிருந்தது, ஒரு ராக்கெட்டை அனுப்பியிருந்தது. அது பழுதடைந்து, ஸ்கைலாப் அது பேர் நினைக்கிறேன், அது பழுதடைந்து விழுந்தது. அப்போ பத்திரிகையில் எந்த இடத்துல விழுன்னு அந்த காலத்தில் நிர்மாணிக்க முடியல. ஆஸ்திரேலியாவில் விழுனாங்க, எங்கெங்கேயோ விழுனாங்க. மாலை முரசு பத்திரிகையில் வந்தது, திருநெல்வேலி மாவட்டத்தில் விழக்கூடும். அவ்வளவு தான் நம்ம மக்கள் தவிச்சு போயிட்டாங்க. நிறைய பேர் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க, கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. சிலர் என்ன பண்ணாங்கன்னா, பண்டிகைக்கு வச்சுருந்த ஆடு கோழி எல்லாம் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலில் உட்காந்துக்கிட்டு சாகத்தான் போகிறோம், சாப்பிட்டு தான் சாவோமேனு அவங்க பாடு. எல்லாம் கவனிக்கிறீங்க, இப்படி உலகமே திகிலடையுது. நான் ரேடியோ முன்னால், அப்போ டிவிலாம் கிடையாது, ரேடியோ முன்னால் உட்காந்து இந்த ஸ்கைலாப்பை பற்றி விவரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த நேரம் பார்த்து என் தங்கச்சி, அவனுக்கு பெரிய பிள்ளையாக இருக்கா, அவளுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, அவன் என் முன்னால் வந்து அழுறான். அவச்சு கடைசி பிள்ளை, அவள் அழுறான். அவள் அழுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் கேட்குறேன், ஏமா அழுறான்னு கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எங்கள் அப்பா கேட்குறாங்க, அம்மா கேட்குறாங்க, அப்படியே கொண்டு போய் அவளை கட்டில் படுக்க வச்சோம். அழுதுகிட்டே இருந்தவோ அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் காலையில் செய்தி வருகிறது, இந்த ஸ்கைலாப் ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு கடலில் விழுந்துட்டு. எல்லோரும் நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. சிலர் மட்டும் ஆடு போச்சே, கோழி போச்சேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. இப்படி உயிராவது கிடச்சிது. காலையில் ஒரு 10 மணிக்கு என் தங்கச்சி சில பிள்ளைகளோடு விளையாடிக்கிட்டு இருந்தான். அவளை கூப்பிட்டேன், ராத்திரி எதுக்குமா அழுத அப்படின்னு கேட்டேன். அவள் என்ன தெரியுமா சொன்னான், பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா சொன்னாங்க, ஸ்கைலாப் விழுந்து நம்ம எல்லாம் செத்து போவோமா, செத்து போகும்போது பாவம் செஞ்சவங்களாம் நரகத்துக்கு போவாங்களாம், அங்கே நெருப்பாக எரிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்மெல்லாம் பாவம் தானே செய்திருக்கோம், நான் என்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன், எனக்கு பயமாக இருந்துச்சு. அதுதான் அழுது. மனுஷனுடைய மரணம் நெருங்கும்போது அவனுடைய பாவம் முன்னால் வந்து நிற்குது. ரொம்ப ஆடுனியப்பா, ரொம்ப ஆடுனியே, எங்கே போகிறேன்னு கேட்கும், எங்கே போகிறேன்னு கேட்கும். வால்டர்னு ஒரு மனுஷன் இருந்தான், பெரிய தத்துவ ஞானி, ஆண்டவரே இல்லைன்னு எழுதினவன், பல புஸ்தகங்கள் எழுதினவன். அவன் பிரசங்கம் பண்ணா ஜனங்கள் அப்படியே மெய் மறந்து இருப்பாங்க, பைபிளுக்கு விரோதமா. 5 சீசர்கள் அலைமோதி திரிகிறார்கள்,
நல்லா கவனிக்கிறீங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கை தன்னுடைய வார்த்தையினாலே ஜனங்களை மயக்கி இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை எழுப்பினவன். ஆவே மரண தருவாயில் கத்துனானா பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. எனக்கு ஒரு டம்ளர் விஸ்கி கொடுங்க, மரணத்தை நினைச்சா எனக்கு பயமாக இருக்கு. வால்டர் ரொம்ப பேசுவியே, உன்னை விட்டால் உலகத்தில் ஆளே இல்லைன்னு பேசுவியே, மெய்மறக்க பேசுவியே, ஏன் முடியல? இயேசு இல்லைனா யாரும் மரணத்தை சந்திக்க முடியாது. சிலுவையிலே இரட்சகர் மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த வெற்றியை அவர் கொடுக்கிறார். ஐயா அவர் கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் ஒன்று சொல்லிக்கிட்டு வர்றார். அது எப்பயும் வரும். கொரோனா வந்தவொடனே இன்னைக்கு யார் உயிரோடு இருக்கா யார் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மரண திகில். நான் யோசித்தேன், இந்த கொரோனா பிரச்சனை வந்த பிறகு கோயிலில் ஒரே கூட்டமாக இருக்கும், ஒரே ஜபமாக இருக்கும்னு பார்த்தா, எத்தனை கொரோனா வந்தாலும் நான் அசைய மாட்டேன்னா, ஆண்டவர் என்னையா செய்வார், ஆண்டவர் என்னையா செய்வார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுன்னு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த உலகத்தில் 10,000 வருஷம் வாழ்கிற மாதிரி மனுஷன் நினச்சிக்கிறான். நாளைக்கு நம்ம இருப்போமா அப்படின்னு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. சமீபத்தில் வேடிக்கையாக ஒரு சம்பவம் படித்தேன். சியாங்கோன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு கம்போடியா அந்த பகுதியை சார்ந்தவன். அவன் சொந்தக்காரன் ஒருத்தர் செத்து போயிட்டான். உடனே சொன்னாங்க, சியாங்கோ இவன் அளவுக்கு ஒரு பிரேத பெட்டி வாங்கிட்டு வான்னு சொன்னான். இவன் நூல் பிடிச்சா அளந்துக்கிட்டு பிரேத பெட்டி கடைக்கு போனான். அங்கே பெட்டி பெட்டியாக நிறையா இருக்குது. அவன் யோசித்தான், இதில் ஒரு பெட்டியை பார்த்து வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு பார்த்தா பிரேத பெட்டி படக்காரனை காணும். இவன் அங்கே இருக்கிற ஒரு பிரேத பெட்டியை அளந்து பார்த்தா, இன்னொன்று அளந்து பார்த்தா ஒரு பெட்டி கரெக்டாக இருக்குது, இந்த பெட்டியை வாங்கிட வேண்டியதான். ஆனால் பிரேத பெட்டிக்காரனை அங்கங்கே பார்க்குறான், யாரையுமே காணும். திடீர்னு அங்கேருந்து ஒரு பெட்டிக்குள்ளேருந்து ஒரு மனுஷன் எழும்புறான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக் ஆகி அவுட். இப்போ ஒருத்தர் போனார் இல்லையா, நிலவில் அவர் எழும்பிட்டார். சூப்பர் டாக்டர், ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள அனுப்பி வச்சிட்டார். நீங்கள் நல்ல டாக்டர், நீங்கள் வருங்காலத்தில் டாக்டராகி இந்த வேலையெல்லாம் செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பிறகு மறக்கவே மாட்டேன். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஒருத்தர் எழும்பினோடனே இவன் அதிர்ச்சி ஆகி செத்து போயிட்டான். அந்த பெட்டிக்குள்ளேருந்து யார் எழும்புனா தெரியுமா? அவன் தான் அந்த பிரேத பெட்டி கிடக்காரன். அவன் ஒரு மாதமாக ஒருத்தரும் பெட்டி வாங்க வரல. அவன் சைஸுக்கு ஒரு பெட்டி செய்திருக்கான். அன்னைக்கு அந்த பெட்டியில் படுத்தவன் தூங்கிட்டான். அந்த பெட்டியில் படுத்து பார்த்தவன் தூங்கிட்டான். தூக்கம் முழிச்சு எழும்பும்போது அவனை இவன் பார்த்து பெட்டி வாங்க வந்தவனுக்கு இன்னொரு பெட்டி செய்ய வேண்டியாயிப்போச்சு. நல்லா சிரிக்கிறீங்க. மரணம் எப்போ வரும் யாருக்கு தெரியும்? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், வானம் எனக்கு திறந்திருக்கிறது, பூமி எனக்கு வழிவிடுகிறது என்று மகிமையாக மறிப்பார்கள். என் அருமையான ஐயா அம்மா, பதவி உங்களை காப்பாற்றாது, பணம் உங்களை காப்பாற்றாது, உலக அந்தஸ்து காப்பாற்றாது. இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தில் நீங்கள் இடம் கொடுத்தா இம்மையிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, மறுமையிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கூட்டம் நடந்துச்சு, ஒரு மாடு வந்துச்சு, அருமையான ஐயா துரத்தி விட்டாங்க பார்த்தீங்களா. உங்கள் வாழ்க்கையில் மறிக்கும் போது ஒரு மாடு வரும், பிசாசு வரும், இயேசு அதை துரத்தி விட்டு உங்களை காப்பாற்றுவார். ஆமீன் சொல்லுங்க. அதை துரத்தி விட்டு உங்களை காப்பாற்றுவார். நமக்கு நரகம் கிடையாது, போகக்கூடாதியா? இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளையாக நான் மறிக்க வேண்டும். நிறைய பேருக்கு பயம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அந்த பாவம், எந்த பாவத்துக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனவங்க அப்பா யாரு? ஆண்டவர். அவர் பாதுகாத்துக்குவார், அவர் பாதுக்கு ஒழுங்க பைபிள் வாசி ஜெபம் பண்ணும் பண்ணுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த மட்டும் செய்யுங்க, மீதி கதையை கர்த்தர் பார்த்துக்குவா. நானும் வானத்துலேருந்து குதிக்கலை, நீங்களும் வானத்துலேருந்து குதிக்கலை. ஒரு நாள் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், என்னென்ன சில தவறுகள் இருந்தது உண்மைதான், அதை எல்லாம் அணைச்சி அடித்து கர்த்தர் என்னை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா மீதி கதையை அவர் பார்த்துக்குவார். இந்த உலகத்தின் எதையும் நம்பாதீங்க, கல்வாரியும் நம்புங்க. உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா, என் உள்ளத்தில் வாங்க, நான் உம்முடைய பிள்ளையாக மறிக்கணும். ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன குழந்தையை போல ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பீங்களா? நீங்கள் யாரும் எழும்பி நிற்க வேண்டாம், இருக்கிற இடத்துலையே தலைவணங்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண முடியாதவங்க பின்னால் போய் நின்றுக்கோங்க. ஆனால் இது ஒரு முக்கியமான நேரம். இந்த லெந்து காலத்தை நாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சிலுவை பலியை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது. முதலாவது நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டவரை உங்கள் உள்ளத்தில் கூப்பிடுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு பரலோகம் போகணும் அப்படின்னா
இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வரணும் இல்லையா? உள்ளத்தில் வரணும் இல்லையா? எல்லோரும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி எனக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தீரே, என் உள்ளத்தில் வாங்கப்பா. எனக்குள்ள பாவ சுபாவம் நிறைய இருக்குது, தேவ சுபாவமாக என்னை மாற்றுங்க தகப்பனே. நிறைய பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேன், அதிலிருந்து என்னை விடுதலை பண்ணுங்கப்பா. நான் உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து உம்முடைய பிள்ளையாக மரிக்கணும். நான் யாரையும் கை வைத்து சொல்ல போகிறதில்ல, யாரையும் எழுந்து நில்லுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறவங்க, ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னு ஒரு சின்ன மெல்லிய சத்தத்தில் சொல்லி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இது விளையாடுகிற நேரம் அல்ல, நீங்கள் தீர்மானம் எடுக்கிற நேரம். ஏற்கனவே ஒப்பு கொடுத்து பின்வாங்கி போனவர்கள், ஆண்டவரே என்னை புதுப்பியும் ஆண்டவரே, நான் கடைசி வரையும் உடைய பிள்ளையாக இருக்கிறேன், பிள்ளையாக வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஒழுங்காக வேதம் வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து ஜெபித்து உண்மையே மகிமைப்படுத்தி நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும்னு அர்ப்பணம் பண்ணுங்கள். பரலோகம் உங்கள் தீர்மானத்தை பார்க்கிறது, கர்த்தர் அற்புதம் செய்வார். பரலோக பிதாவே, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு உம்முடைய வசனத்தை கேட்டார்கள் அப்பா. எத்தனை உள்ளங்கள் இயேசுவே நீர் வேண்டும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று ஜெபித்தார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. மரணத்தின் கட்டை உடைத்த ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பீராக, நித்திய ஜீவனை கொடுப்பீராக, அழிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்து உம்முடைய பிள்ளையாக மரித்து பரலோகத்தில் உம்மோடு நாங்கள் உலாவ வேண்டும் ஆண்டவரே. நீர் பொய் சொல்ல மாட்டீர், நீர் பொய் சொல்லவே மாட்டீர். மோட்சம் நரகம் என்பது உண்மை தகப்பனே, நித்திய வாழ்வு என்பது உண்மை. உம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக தகப்பனே. இந்த ராத்திரி வேளையிலே உம்மை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல தகப்பனே, பயத்தின் ஆவியோடு அழுகையின் பெருமூச்சுகளோடு யார் இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகளை சபித்த புறப்படுத்துகிறேன் அப்பா. வாழ்க்கையை பற்றி பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், பிள்ளைகளுடைய திருமணம் தாமதமாகிறது பயம், திருமணமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை பயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயப்படுத்துகிற எல்லா வல்லமைகளும் கல்வாரிக்கு கீழே மடங்கடிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கப்பா. நிக்கோதேமு தைரியமாய் போனார், அரிமத்தியா ஒரு யோசேப்பு தைரியமாய் ஆண்டவருக்கான காரியங்களை செய்தார். பயத்தின் ஆவி உடைய பிள்ளைகளை விட்டு போகட்டும் ஆண்டவரே. கர்த்தரோ பலத்த பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. சில சிறு பிள்ளைகளுக்கு பயம், அடிக்கடி கெட்ட கெட்ட சொப்பனங்கள் வந்து பயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு தைரியத்தின் ஆவியினால் விசுவாச ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே வயோதிபர்கள், வயோதிபர்கள் பலவீனத்தின் நிமித்தம் என்ன ஆகுமோ என்று பயப்படுகிறார்கள், கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கட்டளையிடுவீராக, விசுவாசத்தை கட்டளையிடுவீராக. தகப்பனே அழுகையை மாற்றுகிறவர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. வெளியே சிரிக்கிறேன், உள்ளத்தில் எனக்கு நிறைய போராட்டம், உள்ளத்தில் நிறைய காயங்கள். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய துக்கம் மாறட்டும். தாவீது எல்லாவற்றையும் இழந்தார், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஒரு கல்வாரி எனக்கு இருக்கிறது, ஒரு கல்வாரி எனக்கு இருக்கிறது, ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை ஆறுதல் படுத்துவார். உடைய பிள்ளைகள் இனி அழக்கூடாதப்பா. நடு இரவில் எழும்பி உட்கார்ந்து கொண்டு பெருமூச்சுகளோடு உம்முடைய பிள்ளைகள் தவிக்க கூடாத ஆண்டவரே, ஒரு ஆறுதலை கொடுப்பீராக,
ஒரு ஆறுதலின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. நானே ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னீரே, நீர் மன்னித்த ஆறுதல் செய்கிறவர் அப்பா, எங்களை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டு ஆறுதல் செய்கிறவரப்பா, எங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து ஆறுதல் படுத்துகிறவரப்பா. பரலோகத்தின் தேவனை நோக்கி கசந்து கொள்ளாமல் நான்காம் வசனம் சொன்னீரே, எங்கள் கசப்புகளை எல்லாம் மாற்றி ஆறுதல் செய்கிறவர். வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே, வேத வசனத்தினால் ஆறுதல் படுத்துகிறவர் நீர். முடிந்தது என்று சொன்னீர், வீடு கட்ட ஆரம்பிச்சே முடிக்க முடியலையே, ஒரு படிப்பை ஆரம்பிச்சே முடிக்க முடியலையே, முடிக்க முடியவில்லை என்று தவிக்கிறவர்களுக்கு ஜெயவேந்தர் முடிக்க வைத்து ஆறுதல் படுத்துவீராக. நித்தியத்தை குறித்த நம்பிக்கையோடு நீர் மறித்தீரப்பா. ஒவ்வொரு உள்ளமும் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை பெறட்டும் பெறட்டும். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், துக்கங்கள் மாறும்படி ஆசீர்வதிக்கிறோம், பயங்கள் மாறும்படி ஆசீர்வதிக்கிறோம், பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் இவர்கள் வாழும்படி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீ தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்கார்கிறோம். தயவுசெய்து என்னுடைய புஸ்தகங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அது எளியோர் ஊழியத்துக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஆளுக்கு ரெண்டு செட்டாவது வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அது ஒரு ஊழியம். இந்த கூட்டம் முடிந்த உடனே பின்னால் போய் அதை வாங்கி கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நேர்மையான வேளைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மைதானத்தில் நீர் எங்களோடு கூட பேசினதற்காக மக சோதரம் ஆண்டவரே, பயங்களையெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுகிறதற்காக மக சோதரம் ஆமாண்டவரே, அழைப்பு கொடுத்தீரப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுக்கு நேராய் அந்த அழைப்பை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அந்த அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்தல வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. மாத்திரமல்ல சுவாமி, அந்த லாசருவே வெளியே வா என்று சொல்லி நீர் கூப்பிட்டீங்கப்பா. ஆம், மரித்து போன லாசர் நான்கு நாட்களாகி சரீரம் அழுகி போன ஒரு லாசர், ஆனால் உம்முடைய வார்த்தை அழுகி போன சரீரத்தை உயிர்க்கெடுக்க வல்லமையுள்ள சரீரம், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அப்பா, நன்றி சொல்கிறோம். அவ்விதமாக இந்த இரவில் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற அழுகி போன நிலைகள் மாற செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆமாண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் துணிக்கட்டும். சுகவீனமாய் பலவீனமாய் வந்திருக்கிறவருடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க. தீராத வியாதியினால் கஷ்டப்படுகிறவருடைய மரண படுக்கைகளை மாற்றி போடுகிறதற்காய் உமக்கு தோத்திரம் ஆமாண்டவரே. உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் வியாதிகளையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளது. அதே இரத்தம் இந்த மைதானம் முழுவதிலும் தெளிக்கப்படட்டும். இந்த சத்தம் எங்கெங்கே கேட்கப்படுகிறதோ ஆங்காங்கே வீடுகளுக்குள்ளே இருந்தாலும் உம்முடைய வல்லமையுள்ள சத்தம் அது லாசருவை அழுகி போன சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினது போல நீர் அற்புதங்களை செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதமானவர், செயலில் மகத்துவமானவர், வேதம் சொல்லுகிறது. இந்த இரவில் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லுகின்ற ஆண்டவர், அதிசயங்களை காண செய்திட கெஞ்சுகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மைதானம் முழுவதிலும் உம்முடைய அக்னியினால்
நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்கிறதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்வீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட எப்போதைக்கு விருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.